வேலூர் ஹிஜாப் விவகாரம் குறித்து மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பொது இடங்கள்ல வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டுற மாதிரி கண்டினியூஸா இப்ப நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அது சம்பந்தம் ஒரு இல்லை, பொது இடங்களில் யார் வந்து தனி மனித உரிமைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் வீடியோ எடுத்து மிரட்டினாலும் அவங்க மேலே வந்து காவல்துறை மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஃபர்தராக வந்து இந்த வீடியோ வந்து யார் பரப்பக்கூடாது, அப்படி பரப்புனாங்கன்னா அந்த பரப்புவர்கள் மீதும் வந்து சட்டப்படி வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும். கோட்டையில் பாதுகாப்புக்கு என்ன பண்ணி, கோட்டை பாதுகாப்புக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து அங்கே காவலர்கள் 24 மணி நேரம் இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு காவல் உதவி மையமும் வந்து இன்றைக்கி டெம்பரரியாக ஓப்பன் பண்ணிவிட்டு 2-3 டேஸில் பெர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பெர்மனண்ட்டாகவே இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வீடியோ எதுக்காக எடுத்தோம்னு சொல்லிட்டு இந்த கைதாக எடுக்கணும் சொல்லியிருந்தாங்க. இல்லை, அது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம புலன் விசாரணையில் இருக்கதை வந்து ரிவீல் பண்ண முடியாது. புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அந்த முழு தகவலையும் சொல்கிறேன். அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அதுதான் அது எல்லாமே வந்து புலன் விசாரணை நிலையில் தான் இருக்குது. அந்த புலன் விசாரணை முடிவில் தான் என்ன முடிவு அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே சொன்னால் அது தவறுதலாக. பாதுகாப்புன்றது வந்து நிரந்தரமாக இருக்குமா இல்லை? நிரந்தரமாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து நிரந்தரமாக வந்து அங்கே 2 போலீஸ் வந்து இருக்காங்க. அங்கே ஒரு காவல் உதவி மையத்தவே வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வரப்போகிற சுற்றுலா பயணிகள் வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாத வகையில் வந்து முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும். அவங்கள சுற்றுலா பயணிகளும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தொந்தரவு யார் இது பண்ணாலும் உடனடியாக வந்து அந்த காவல் உதவி மையத்துலேயும் இது பண்ணலாம். இல்லாட்டி நீங்களே பார்க்குறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம காவல் நிலையம் இருக்குது. இங்கே வந்து வந்து அவங்க இது பண்ணிடலாம். அங்கே நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோட எண்ணும் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். அண்டு இதோட இந்த காவல் துணை கண்காணிப்பாளர், இந்த உட்கோட்டத்தோட காவல் துணை கண்காணிப்பாளர், அப்புறம் காவல் நிலைய ஆய்வாளர், அவர்களோட ஃபோன் நம்பர்ஸும் எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். பொதுமக்கள் இனிமேல் பயமின்றி வர்றதுக்கு இப்பயும் நல்லா பயம் இல்லாமல் தாங்க வர்றாங்க. ஒரு சில நபர் பண்ணால் ஒரு சில சின்ன தவறு தான் வந்து நடந்திருக்கு. மற்றபடி வந்து பொதுமக்கள் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எல்லோரும் கோட்டைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பாதுகாப்பாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.